இன்னைக்கு நம்ம ரெண்டு கண்ட்ரோலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஓட்டத்துக்கு 90% நமக்கு தேவையானது ஆக்சிலேட்டரும் ஸ்டேரிங் தான். அதை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி நம்ம ஆக்சிலேட்டரை பற்றி பார்க்கலாம். ஆக்சலரேட்டர் ஆக்சலேட்டர் நம்ம ஒரு பழமொழி உண்டு, ஆவது பின்னாலே அழிவது பின்னாலேன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் நம்ம தப்பாகவும் சொல்லுவோம், ஆனால் அதுக்கு சரியான அர்த்தம் என்னென்னா ஆவது, ஆவதுன்னா உருவாக்குவது, அழிப்பது அவனிடம் உள்ள தீய பழக்கங்களை. ஒருத்தர் ஒரு தாய் எடுத்துக்கலாம், ஒரு தாயை எடுத்துக்கலாம், அந்த தாயோட தன் குழந்தையோட தீய பழக்கங்களை அடிச்சுவாங்க, அழிச்சிடுவாங்க, நல்ல பழக்கங்களை வளர்த்துடுவாங்க. அதுதான் ஆவது அழிவதுங்கிறது. நம்ம இப்போ நம்ம நடைமுறைக்கு தர அனுப்பிச்சு அந்த பழமொழியில் மாற்றிக்கிறோம். உண்மையான அர்த்தம் அதுதான். இப்போ அதே அர்த்தத்தில் தான் அதே மாதிரி மெயின் எடுக்க போகிறோம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, அதாவது ஆவதும் ஆக்சலரேட்டர் அழிவதும் ஆக்சலரேட்டர். எப்படின்னா ஆக்சிடென்ட் கொடுக்காமல் வண்டி போகாது, ஆக்சிடென்ட் கொடுக்காமல் வண்டி போகாதுன்னா அப்போ ஆக்சிடென்ட் கொடுத்தா தான் போகும். அது எப்படி கொடுக்கணும்? அதே அளவுக்கு அதிகமாக ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் தேவையில்லாத ஒரு விபரீத விபத்து உண்டாகும் இல்லையா? ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆக்சிடென்ட் கொடுக்காது, அதனால அந்த பழமொழி அதில் போட்டுக்கணும் சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஆக்சிடென்ட் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூல் டேங்கில் இருக்குல்லையா, ஃபியூல் டேங்கில் இருந்து ஃபியூலை எடுத்து என்ஜின் கொடுக்காத எரிபொருள் கலத்திலிருந்து கலந்தது டேங்க், டேங்க்லேருந்து இயந்திரத்துக்கு என்ஜினுக்கு பெட்ரோலை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை தான் ஆக்சிடென்ட் செய்யுது. அந்த அதோட ஒர்க் மெயின் ஒர்க் அதுதான், அது தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஆக்சிடென்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக கொடுத்தால் ஆபத்து, ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது அர்த்தம்னா கொடுக்காவிட்டாலும் என்ஜின் இயங்க என்ஜினோட இயக்கம் தடைப்படும், ஆக்சிடென்ட் கொடுக்கணுங்க என்ஜின் ஓடவே செய்யாது, அப்போ வண்டி போகாது. அப்போ எப்படி கொடுக்கணும் ஆக்சிடென்ட் எப்படி தான் கொடுக்கணும்னா, லேசாக சீராக சரியான அளவில் கொடுக்க வேண்டும். லேசாக அப்படின்னா என்ன, கொஞ்சம் ஆக்சிடென்ட் விடல் வச்சுக்கோங்களேன், இந்த கால் லேசாக விடல் மட்டும் அதில் படணும், லேசாக மொத்த காலையும் கூடாது, கீழே கொஞ்சம் வந்து தரையில் இருக்கும் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கொடுத்தோம்னா அது லேசாக. சீராக சீராகன்னா இப்போ நம்ம வந்து ஓங்கி மிதிக்கக்கூடாது, அப்போ இந்த கீழே கால் இல்லை, அப்போ நீங்கள் ஒன்றும் மேடுபடுத்த வந்து ஓங்கி மிதிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, மிதிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, காலை தூக்கி வச்சுருவோம் இல்லையா? அதனால் இது அந்த மாதிரி இல்லாமல் சீராக கொடுக்கணும். சரியான அளவு அப்படின்னு என்ன எடுத்தோம்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு கியருக்கும் ஒரு ஸ்பீடு உண்டு. இப்போ செகண்ட் கியர் அப்படின்னா எபோ 20, செகண்ட் கியரை எபோ 20, தேர்ட் கியர் எபோ 30, அந்த மாதிரி ஒவ்வொரு கியருக்கும் ஸ்பீடு உண்டு. அந்த ஸ்பீடுக்கு ஏற்றால சரியான அளவில் கொடுக்கணும், மொத்தமாக கொடுக்கக்கூடாது. இப்போ காலை வந்து நிமிஷம் கடை மொத்தமாக தூக்கி வச்சுட்டு சப்பு மிச்சிடணும், அப்படி மொத்தமாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத வீடு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த மாதிரி என்ன தான் ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இதை காட்டிக்குவோம். மொத்தத்தில் ஆஸ்பத்திரி ஒர்க் அனுது ஃபியூல் டேங்க்லேருந்து ஃபியூல் எடுத்து கொடுக்குது, அது எப்படி கொடுக்கணும், லேசாக சீராக சரியான அளவு கொடுக்கணும், காலை எப்படி இருக்கணும், குதிர்காலை கீழே ஓடிக்கணும், பெருவேலம் கொடுத்து அது டச் ஆகிக்கணும், காலை தூக்கி வைக்கக்கூடாது, மொத்த காலையும் விடலை வைக்கக்கூடாது. இது நல்லா கவனிச்சிருக்கு. அவ்வளோ அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டீரிங்கை பற்றி பார்க்க போகிறோம், பார்த்துட்டு அந்த மாதிரி போகிறோம். இப்போ ஆக்சிலேட்டரை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஆக்சிலேட்டர் வந்து ஹீரோயின் சொல்லுவோம், ஹீரோயின் அல்லது லேடி ஒரு பெண். இப்போ அப்போ ஹீரோயினோட அண்ணன் தான் ஸ்டீரிங், பிரதர் ஆஃப் ஹீரோயின். அப்போ அது ஏன் சொல்கிறவங்களுக்கு வண்டி ஓட்டுமோ நான் அந்த விளக்கத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஹீரோயின் யார், லேடி. அதாவது நம்மகிட்ட வரைக்கும் மொத்த கண்ட்ரோல் வந்து 6 கண்ட்ரோல், நான் ஏற்கனவே டைம் டேபிளில் காட்டியிருக்கேன் 6 கண்ட்ரோல். அந்த 6 கண்ட்ரோலில் நமக்கு வந்து ஹீரோயின் தான் ஹீரோ, அதாவது ஒரே ஒரு லேடி கண்ட்ரோல், அது ஆக்சிலேட்டர் மட்டும்தான். அது ஏனுங்கிற நம்ம அப்புறம் சொல்லுவோம். அந்த ஹீரோயினோட பிரதர் ஆஃப் ஹீரோயின் தான் ஸ்டீரிங். அது வந்து இந்த இதை ஞாபகம், இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டீரிங்கை பற்றி படிக்க போகிறோம். ஸ்டீரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீரிங் இஸ் ஈக்குவல் டு கிளாக், வாட்ச். வாட்ச் எப்படியோ அது மாதிரி 12, 6, 9, 3 அந்த இதை கணக்கு பண்ணி அந்த நம்பர் பற்றி இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன், அதனால் அது ஞாபகம். கிடையாது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும், 12 நம்பர் இருக்கும். கிடையாது மொத்தம் எத்தனை இருக்கும், 12 நம்பர் இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட கையேந்தது நல்ல பழக்கமா அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்கள்ட்ட கையேந்திரது நல்ல பழக்கம் அப்படின்னு சொன்னால் கையேந்திர பழக்கம் நல்ல பழக்கம் கிடையாது. இப்போ இதில் 8, 4, 7, 5 இந்த ரவுண்டு 8, 4, 7, 5 கையை வச்சா நமக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட கையேந்திரமாக இருக்கும் புரியுங்களா? அதனால் அந்த நம்ம அது கையேந்த கூடாது புரியுங்களா? அப்போ நம்ம கையை எங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன் பாருங்க. இப்போ ஸ்டீரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 8, 4, 7, 5 வச்சா கையேந்திர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் காட்ட முடியும். இப்போ இதுதான் ஸ்டீரிங். இப்போ இந்த ஸ்டீரிங் வந்து 12, 6, 9, 3 இந்த மாதிரி இல்லையா? இப்போ இதில் 8 கை வச்சாலோ 4 கை வச்சா பாருங்கள் கையேந்திர மாதிரி இருக்கும், கீழே கையேந்திர மாதிரி இருக்கும். அடுத்து 7, 5 அதுவும் அதே மாதிரி கையேந்திர மாதிரி இருக்கும். அப்போ 8, 4, 8, 4, 7, 5 8, 4, 8, 8, 4,
ஏழு அஞ்சு இதில் கை வைக்க கூடாது. அப்போ கை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத அடுத்த நம்பர் சொல்லணும், நாலு நம்பரில் நம்ம கை வைக்கக்கூடாது. அதான் எழுதுவோம் எட்டு நாலு ஏழு அஞ்சு கை வைக்கக்கூடாது, இந்த எண்கள் தேவையில்லை. அப்போ பன்னெண்டு நம்பரில் இந்த நாலு நம்பரை கழிச்சாச்சுன்னா மீதி எத்தனை நம்பர் இருக்குது, எட்டு நம்பர் இருக்குது. அப்போ நாலு நம்பர் நம்ம வேண்டான்னு விட்டாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, கீழே கையை வச்சா கை எந்தோன்னு அர்த்தம் பெக்க. ஆனால் ஸ்டீரிங்கில் கீழே எட்டு நாலு ஏழு அஞ்சில் கை வைக்கக்கூடாது. அடுத்தது ஸ்ட்ரைட் அடி, நேராக போகிறது. இப்போ நம்ம எல்லாமே மூணு மூணு சொல்லிடுவோம், இங்கே ஸ்டீரிங் அப்படிலாம் மூணே டைப்பு. ஸ்ட்ரைட் அடி நேராக போகிறது எப்படி, அடுத்தால சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங் எப்படி, டேனிங் எப்படி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட் அடி நேராக போகும்போது கையை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு அல்லது பத்து ரெண்டு. பத்து ரெண்டு எதுக்காக சொல்லணும்னா வளர்ந்த ஆட்களுக்கு அவங்களுக்கு வந்து சின்ன வண்டியில் உட்காந்து கொஞ்சம் கை அன்னீசியாக இருக்கும், அதனால அவங்க வந்து பத்து ரெண்டில் கை வைக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக உள்ள ஆட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நார்மலாக உள்ள ஆட்கள் அதில் ஒம்பது மூட்டை கை வச்சா போதுமானது. இப்போ ஸ்டீரிங் ஹேண்ட் ஒம்பது மூணு, ஏன்னா ஒம்பது மூணு வச்சுக்கோங்க, இந்த கையை ஒம்பது மூட்டை வச்சா போதும், பத்து ரெண்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒம்பது மூட்டை வச்சா போதும். புரியுங்களா? அப்போ ஒம்பது மூட்டை நம்ம கை வைக்கிறோம், அப்படி இல்லைன்னா பத்து ரெண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேராக போகும்போது கையை எடுக்கக்கூடாது, கையை எடுத்தீங்க அப்படின்னா இப்படி கை எடுக்கும்போது என்ன ஆகுனா இப்படி ஸ்டீரிங் அங்கேயும் அசையும், ஸ்டீரிங் அங்கேயும் அசையும் போது என்ன ஆகும், வண்டி நேராக போகாது, வண்டி ரோட்டே நேராக போகுது, வண்டி வண்டி ரோட வண்டி கீழே இறங்கும் அப்படி இல்லைன்னா நட ரோட்டுக்கு போகும். அதனால் ஒம்பது மூணில் வச்ச கையை வண்டி நேராக போகும்போது ஒம்பது மூணில் வச்ச கையை எடுக்கக்கூடாது. நியூஸ் பேப்பர் பிடிக்கும் இல்லையா, நியூஸ் பேப்பர் பிடிக்கும் பிடிக்கிற மாதிரி லேசாக பிடிச்சா போதும், டைட்டாக பிடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஐசைட் வந்து நேராக ரோட்டில் தான் இருக்கணும், ரோட்டில் இடது ஓரமாக ரோடு எண்டில் இருந்து ஒரு அடி உள்ள அல்லது ரெண்டு அடி உள்ள அந்த இடது ஓரமாக இருந்தால் நம்ம ரோடு லெவலே கனெக்ட் பண்ணோம், அதை நல்லா ஞாபகம். சரிங்களா? கண் எங்கே இருக்கோ அங்கே தான் வண்டி போகும், அதையும் நல்லா ஞாபகம். கண் நம்ம கண் எங்கே இருக்கோம், இப்போ லாரி வந்து சொல்லி லாரியை பார்த்தோம்னா அந்த லாரி லாரியை பார்த்து நம்ம லாரியை நம்ம வண்டியும் போகும். அப்போ லாரி வந்து லாரி பார்க்கறது நமக்கு எந்த பக்கம் நம்ம வண்டி போகிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம கண் எங்கே இருக்கோ அங்கே தான் வண்டி போகும், அதை நல்லா ஞாபகம். இப்போ ஸ்டீரிங்கில் நேரம் போகும்போது கை எங்கே இருக்கிறதுக்கு ஒம்பது மூணில் வைக்கணும். ஒரு வளர்ந்த ஆளாக இருந்தால் நம்ம வண்டியில் சின்ன வண்டி, இந்த வண்டியில் ஒம்பது மூணு கழிச்சோ இந்த முட்டி அடைஞ்சிச்சோம் டோர்லேயோ இல்லை கீழே தட்டும், அதுக்காக நினைச்சுறாங்க பன்னெண்டு ஆறில் கை வைக்கிறாங்க. மற்றபடி ஒம்பது மூணில் கை வச்சா ஒம்பது மூணில் கை வச்சா போதுமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வளர்ந்த ஆளாக இருந்தால் கை எங்கே வைக்கணும், பத்து ரெண்டு. ஒம்பது மூணில் நேராக போகும்போது நம்ம சாதாரண கை வச்சா போதும், கொஞ்சம் வளர்ந்த ஆளுனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போட்டு இல்லையா பத்து ரெண்டு கை வச்சா போதும் என்ன. அதுக்கடுத்து அப்போ இதில் எத்தனை நம்பர் வருது, ஒம்பது மூணு பத்து ரெண்டு, இதுலேயும் நாலு நம்பர் வருது. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, எட்டு, மீதி எட்டு இருக்குது. மீதி எட்டுலேருந்து நான் அந்த நாலு நம்பரை கழிச்சா என்ன வரும், மீது நமக்கு நாலு நம்பர் தான் வரும். அப்போ ஒரு கிளாக்கில் மொத்தம் பன்னெண்டு நம்பர், அதில் இங்கே எட்டு நம்பர் இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டோம், இதில் நாலு நம்பர் வேண்டாம்னு சொல்லிட்டோம், மீதி நாலு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட் ரைடிங்காக என்ன செய்யணும், நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி பிடிச்சா போதும், ஒம்பது மூணில் கை வச்சா போதும், நேராக போகிற மாதிரி வச்சுக்கணும், கையை எடுத்து எடுத்து வைக்கக்கூடும். கையை எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா வண்டி அங்கே இங்கேயும் போகும், எடுத்து எடுத்து வைக்காதீங்க, ஒம்பது மூணில் மட்டும் கை வச்சா போதுமானது. அடுத்த ஸ்டெப் போகுமா, சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங். சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங் எப்போ வண்டியை ஓட்டுவோம், சிங்கிள் ஹேண்டு கைட்டு சிக்னல் காட்டும்போது, வலது எடுத்து சிக்னல் காட்டும்போது சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங் பண்ணுவோம், இடது எடுத்து கியர் மாற்றும் போது பண்ணுவோம். அடுத்தால் ரிவேஸில் போகிறோம் இல்லை, ரிவேஸ் கியர் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி கழுத்த திரும்பினா சைடு மட்டும் தான் தெரியும் இல்லையா. அப்போது இடுப்பு ஷோல்டரு தோல் நம்ம தோல் அடுத்து கழுத்து இந்த மூணையும் திருப்பணும், இடுப்பு தோள்பட்டை கழுத்து இந்த மூணையும் திருப்பணும். இப்போ இடுப்பு திருப்பியாச்சு, அடுத்து ஷோல்டரை திருப்பணும். அப்போ இந்த ஸ்டீரிங்கில் கை இருந்தால் ஷோல்டரை திருப்ப முடியாது, அதுக்காக தான் ஸ்டீரிங் வந்து நம்ம கை எடுக்கணும். கை எடுத்துகிட்டு நேராக பின்னாடி பார்க்கும்போது நம்ம ஃபுல் வியூ கிடைக்கும். அப்போ நம்ம ரிவேஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் நான் சொல்லித்தரேன். ஆனால் நேராக லாங்காக, அதாவது பின்னாடி பார்த்துட்டு நம்ம ரொம்ப தூரமாக ரிவேஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு அரை கிலோமீட்டர் எப்போ வரும், ஒரு முட்டு தெருக்குள்ள முட்டு சந்துக்குள்ளே போய்ட்டு இல்லையா, அங்கங்கே நம்மளால் திருப்ப முடியல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பின்னாடி ரிவேஸ் வரஞ்சிருக்கும். அந்த மாதிரி பின்னாடி ஸ்ட்ரைட்டாக ரிவேஸ் வரும்போது நமக்கு இந்த மெத்தட் தேவைப்படும். அப்போ மொத்தத்தில் மூணு மூணு இடத்துல நம்ம சிங்கிள் ட்ரைவிங் யூஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலாக. அதை விட்டுட்டு தண்ணி குடிக்கும் போது, இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது, அந்த மாதிரிலாம் செல்ஃபோன் பேசும்போது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நமக்கு ட்ரைவிங்கில் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம். அப்படி அந்த மாதிரி விஷயங்களாம் செய்ய வேலைகள் நமக்கு தண்ணி தான் எடுக்குது, இல்லை ஃபோன் பேசணும் அப்படின்னா வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு தான் நம்ம ஃபோன் பேசுகிறத தவிர ட்ரை பண்ணிக்கிட்டே பேசக்கூடாது. அப்போ சிங்கிள் கேர் ட்ரைவிங் டெக்னிக்கலாக எங்கே தேவைப்படுது, கியர் மாற்றும் போது தேவைப்படுது, ஹேண்ட் சிக்னல் காட்டும் போது தேவைப்படுது, ஸ்ட்ரைட்டாக லாங்காக போகும்போது ஃபுல்லாக பாடி திருப்பி பின்னாடி பார்க்கணும், அந்த மாதிரி இடத்துல தேவைப்படுது. அப்போ சிங்கிள் கேர் ட்ரைவிங் போடும்போது கையை எங்கே வைக்கணும்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேர் ட்ரைவிங் ஒரு கையாக வாகனம் போட்டது, கை சிக்னலை காட்டும் போது, கியர் மாற்றும் போது, நேராக அதிக தூரம் பின்னோக்கி செல்லும் போது. அப்போ வலது கையாக இருந்தால் எங்கே வைக்கணும், வலது கை ஒன்றா நம்பர், ரைட் ஹேண்ட் எங்கே ஒன்றாம் நம்பர். இப்போ இது நம்பர் ஒன்று இல்லையா, இதில் வந்து எங்கே எந்த கைக்கணும், ரைட் ஹேண்ட்.
பதினொன்றாம் நம்பர் தான் லெஃப்ட் ஹேண்ட், பதினொன்றாம் நம்பர் தான் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும் பாருங்க. இது 9-3. இப்போ நம்ம வந்து நான் வந்து கியர் மாற்ற போகிறேன் வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த வலது கை எங்கே வைக்கிறோம், 1-ஆம் நம்பர் வச்சுருக்கோம், 1-ஆம் நம்பர் வச்சு இந்த கை எடுத்தோம்னா கியர் மாற்றுறோம். அது இல்லாமல் 12-ஆம் நம்பர் வச்சுன்னா ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கும், தவறு நடக்க வாய்ப்பு உண்டு. சரி, 3-ஆம் நம்பர் வச்சுட்டு கியர் மாற்றினா என்ன சார் ஆகும், இந்த கையை எடுக்கும்போது இந்த கை அன்னிச்சா கீழே இறங்கும், இறங்கும்போது இப்போ வர்ற வண்டி எல்லாமே பவர் ஸ்டீரிங், அதனால் என்ன செய்யும், வண்டி நடுரோட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும் புரியுங்களா. சரி, இப்போ இந்த கை நம்ம சிக்னல் காட்டணும் வச்சுக்கலாம், அப்போ இந்த கை எங்கே வைக்கணும், 11-ஆம் நம்பரில் வைக்கணும். அது இல்லாமல் 12-ஆம் நம்பர் வச்சா ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், மதில் மேல் பூனை நட்ட நடுவில் இருக்குது, தவறு நடக்க வாய்ப்பு உண்டு, அப்போ 11-ஆம் நம்பரில் வைக்கணும். அது இல்லாமல் 9-ஆம் நம்பரே வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, இது அன்னிச்சாவது கை கீழே இறங்கும், இறங்கும்போது வண்டி ஓட விட்டு வெளியே போகும். அப்போ இந்த 11-1 என்ன எதுக்காக நம்ம செலக்ட் பண்ணிக்கோன்னா, அலாட்டிங் பாயிண்ட், நம்ம சுதாரிப்பாக வேலை செய்கிறதுக்கு அது பேர் என்னது, 11 பேர் என்னது அலாட்டிங் பாயிண்ட். இப்போ அலாட்டிங் பாயிண்ட் நம்ம எந்த நம்பர் பார்க்குறோம், வலது கையிருந்தால் 1-ஆம் நம்பர், இடது கையிருந்தால் 11-ஆம் நம்பர். அப்போ நமக்கு இங்கே மீதி 4 நம்பர் இருக்குது, 4 நம்பர் ரெண்டை கழிச்சா மீதி 2 இருக்குது. எப்பெல்லாம் நமக்கு அந்த சிக்னல் டைமிங் ஒன்று பார்த்துக்கங்க, ஒரு கையால் வண்டி ஓட்டும்போது, கை சிக்னலை காட்டும்போது, கியர் மாற்றும்போது, நேராக அதிக தூரம் பின்னாடி நேராக அதெல்லாம் ஒரு முட்டு சந்தோட போயிட்டால் ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி வரணுங்க, அந்த மாதிரி நேரத்தில் சிக்னல் தேவைப்படும் பார்த்துங்க ரைட்டா. இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது டேனிங், டேனிக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிறது டேனிங், டேனிக்கு நமக்கு அங்கே மிச்சம் எத்தனை நம்பர் இருக்குங்களும், 12-ஆம் நம்பர் இருக்குது, எந்த நம்பராக இருக்குது, 12-6. அப்போ கடைசியாக மீதமுள்ள நம்பர் வந்து என்னது, 12-6. அப்போ ஒரு டேனிங் எடுத்துனா, ஒரு வளைவில் வண்டி டேன் பண்ணுது, ஒரு டேனிங் எடுத்துட்டால் 12-6, அதாவது அது அரை வட்டம் தான் ஒரு டேனிங். ஒரு ரவுண்டுன்னு எடுத்தால் அது அரை வட்டம் தான், உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க, அதை 12-ஆக ரெண்டாக பிரிக்கும், வலது பக்கம் டைனிங் ஹால், இந்த பகுதி எடுத்து டைனிங் ஹால், இந்த பகுதி எடுத்து ரெஸ்ட் ரூம், அப்புறம் இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம், டைனிங் ஹால் கிடையாது, இது வந்து ரெஸ்ட் ரூம், இடது புறம் ரெஸ்ட் ரூம், வலது பக்கம் டைனிங் ஹால், இடது பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம். அப்போ ரெஸ்ட் ரூமில் எந்த கை யூஸ் பண்ணுவோம், இடது கை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டைனிங் ஹாலில் வலது கை யூஸ் பண்ணுவோம், ரெஸ்ட் ரூமில் இடது கை யூஸ் பண்ணுவோம். நான் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நமக்கு இடது புறம் அப்படின்னா இந்த பக்கம் ஃபுல்லாக நமக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவோம், இந்த பக்கம் ஃபுல்லாக ரைட் ஹேண்டு, அதெல்லாம் நமக்கு தனியாக போட்டுக்கோம் பாருங்கள், 12-6 வலது அப்புறம் ரைட் ஹேண்ட், இப்போ இது 12-6 வச்சுங்க, இந்த பக்கம் இந்த கை வலது யூஸ் வேலை செய்யும், இதுக்கு இங்கிட்டு போகிறேன், இதுக்கு இங்கே தாண்டி போகிறது, இங்கே தாண்டி இங்கே போன கை இருக்கு. அப்போ இடது பக்கம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இடங்கையும் வேலை செய்யும், இந்த பக்கம் அடியில் இந்த பக்கம் போகக்கூடாது, இங்கேயும் தாண்டி வைக்க முடியாது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து 9-3 கை வச்சுருக்கோம், ஒரு டேர்ன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வலது பக்கம் திரும்ப போகிறோம், ரைட்டில் திரும்ப போகிறோம், அப்போ ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே ஒரு சுற்று சுற்றிட்டோம், அரை வட்டம் தான் ஒரு சுற்று வச்சுருக்கோம், அப்போ அரை வட்டத்தில் வண்டி திரும்பாது இல்லைங்களா, அப்போ நமக்கு அடுத்து சுற்றி சுற்றுறோம். அப்படி பார்க்கும்போது இந்த கீழே உள்ள கையை முதல்ல எடுத்து மேலே வைக்கணும், நல்லா குடிச்சிங்க, இடது கைக்கு வலது பக்கம்தான் வலது கையை வைக்கணும், கையை கிராஸ் பண்ணி வைக்கக்கூடாது, வச்சுட்டு இந்த கையை எடுத்து கீழே வச்சு அடுத்த சுற்று, எத்தனை சுற்றிக்கும், 2. அப்போ வண்டியை திரும்பிட்டு அப்படின்னா 2 சுற்றி திரும்ப எடுக்கணும், 1 கீழே இருந்து தான் கையை எடுத்து மேலே வைக்கணும், அப்புறம் தான் மேலோட கை கீழே வைக்கணும், 2. இப்போ 2 சுற்றில் வண்டி நேராக வந்துடும், நேராக வந்தோடனே 9-3 கை வச்சுக்கணும், என்ன வச்சுக்கணும் நமக்கு. இப்போ இதை எதுக்கு 2 எதுக்கு சொல்லுவோம், 3 எதுக்கு சொல்லுவோம், நம்ம அடுத்த விளக்கம் பார்ப்போம், அது வரைக்கும் முதல்ல கவனிச்சுங்க. வலது பக்கம் வந்தால் 2 சுற்று, இடது பக்கம் வந்தால் இப்போ வலது பக்கம் திரும்ப 2 சுற்று, ரைட் ஹேண்ட் 2 டைம்ஸ், இடது பக்கமாக சுற்று வந்தால் 3 சுற்று. இது 2-3 வந்து அக்யூரேட்டாக கிடையாது, சராசரி, இந்த சராசரிக்கு விளக்கம் நான் தாரேன், முதல்ல இதை மனசு வச்சுங்க, வலது பக்கம் எத்தனை சுற்று, 2, இடது பக்கம் 3 சுற்று. இப்போ ஒரு ஸ்டீரிங், அதாவது ஒரு கனத்த பொருள் எடுப்போம்னு வச்சுக்கோங்க, இந்த கனத்த பொருளை தூக்கிட்டு போகிறது ஈஸியாக, இழுத்துட்டு போகிறது ஈஸியாக, தள்ளிட்டு போகிறது ஈஸியான்னு கேட்டால், இழுத்துட்டு போகிறது ஈஸி. நல்ல ஒரு உதாரணம் சொல்லுறதுனா தேர் ஓட்டம், தேரை இழுக்கிறாங்க, அதேமாதிரி நமக்கு எங்கே ஸ்டீரிங் அணிச்சுனா இழுக்கணும், ஸ்டீரிங் அணிச்சினோம் இழுக்கணும். இப்போ எந்த பக்கம் திரும்பணும், வலது பக்கம் திரும்பணும். அப்போ நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த கை 12 ஆகி வைக்கணும் புரியுங்களா. ரைட்டை திரும்பலாம் இருந்தால் ரைட் ஹேண்ட் 12, லெஃப்டை திரும்பலாம் இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் 12, நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இப்போ நம்ம ரைட்டு திரும்ப போகிறோம், ரைட் ஹேண்ட் மேலே வைக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் கீழே வைக்கிறோம், இதுதான் ஸ்டீரிங் இருக்கிறது. 1 அரை சுற்றம் ஒரு சுற்றி இருக்கும், அப்போ அடுத்த சுற்று கீழோட கை எடுத்து மேலே வைக்கிறோம், மேலோட கை எடுத்து கீழே வைக்கிறோம், அடுத்த சுற்று 2. இப்போ 2 சுற்று திரும்ப நேரம் எடுக்கணும், 1 அடுத்தால 2 9 டன் புரிஞ்சுங்களா. இதே மாதிரி லெஃப்டாக இருந்தால் 3 சுற்று, அது ஏன்னா இப்போ அடுத்த அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம், இப்போ சராசரிங்கிறது நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா. இப்போ வண்டி போது இப்போ சராசரி பார்ப்போம், சராசரின்னு என்ன, வண்டி திரும்பக்கூடிய இடம், இப்போ கரெக்டாக இந்த இடத்துல திரும்ப 2 சுற்று ஓகே ஆகிடும். இப்போ இந்த ரைட்டில் திரும்ப அப்படின்னா 1
ரெண்டு திரும்பிடும். இது வந்து அந்த திரும்பக்கூடிய அந்த நம்ம எப்போ எந்த இடத்துக்கு திரும்புவோமோ அந்த இடத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக திரும்புறது. அட்வான்ஸாக திரும்பும்போது ஒரு சுற்று சுற்றினாலே போதும், ரெண்டாவது சுற்று சுற்றினாலும் ரொம்ப அதிகமாக வலது பக்கம் போயிடும், அப்படி போகக்கூடாது. அப்போ முன்னாடியே திரும்பியாச்சுன்னா ரெண்டு சுற்றோட சுற்று குறைவு மைனஸ் ரெண்டு. லேட்டாக சுற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ வரும் மைனஸ் டூ. இந்த இடத்துக்கு ரைட் டேன் அப்படிங்களா. இப்போ அதே இது இந்த இடத்துல நம்ம திரும்ப சுற்றுலா சரியாக இருக்கின்றமோ இது அட்வான்ஸ் இருக்கும். லேட்டாக திருப்பணும் நீங்கள், லேட்டாக திருப்பணும்னா அதிகமாக சுற்ற வேண்டியோம், ரெண்டு சுற்றோட கூட ஒரு சுற்று பண்ணிக்கும், வேகமாக கொஞ்சம் வேகமாக சுற்ற வேண்டியோம், ஒன்று ரெண்டு மூணு அப்படியே தான் திரும்பும். ஏன்னா நீங்கள் கம்மியாக சுற்றினீங்கன்னா ரோடு விட்டு வண்டி வெளியே போயிடும், ரோடு விட்டு வண்டி வெளியே போகக்கூடாது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், திரும்பக்கூடிய இடத்தை பொறுத்து சுற்று மாறும். சரியான இடத்துல சுற்றுனா ரெண்டு, சரியான இடத்துக்கு முன்னாடியே சுற்றுனோம்னா ரெண்டு சுற்று தேவைப்படாது மைனஸ் ரெண்டு. சரியான இடத்துல சுற்ற விட்டு பண்ணி நம்ம கொஞ்சம் லேட்டாக திரும்பணும், நீங்கள் திருப்ப அந்த திருப்பத்தெல்லாம் தாண்டி போயிட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா சுற்று அதிகமாக தேவைப்படும். ப்ளஸ் டூ நல்லதான் வச்சுங்க, சரியான இடம்னா ரெண்டு, அட்வான்ஸாக திரும்பினா மைனஸ் டூ, லேட்டாக திரும்ப ப்ளஸ் டூ. இப்போ இது வந்து ரைட் டர்னால் டூ, இதே லெஃப்ட் டர்னால் அப்படியே த்ரீ டேனும் மாற்றிக்க வேண்டியதான். ரைட் டர்னால் ரெண்டு, லெஃப்ட் டர்னால் முடிஞ்சிடும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேனிங். இப்போ வந்து இது கரெக்டான ஒரு டேனிங், இதுக்கு ரெண்டு சுற்று போதும், இதுவும் ரைட் டர்ன் தான். இது எல்லாமே நம்ம குடும்பம் எல்லாமே ரைட் டர்ன் தான். அப்போ இந்த ரைட் டர்னும் நிச்சயம் ரெண்டு சுற்று போதுமானது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இல்லை, லேசாக தான் திரும்பிருக்கு. லேசாக திரும்பும்போது நாமும் ரெண்டு சுற்று தேவைப்படாது, ஒரு சுற்று சுற்றினா அதே ஒரு சுற்று சுற்றினாலே போதும் திரும்பிடும். மேன் அதிகமாக தேவைப்பட ஒரு அரை சுற்று தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி டைனிங் வரும்போது நம்ம கவனிச்சிடும், சுற்றே தேவைப்படாது, அரை சுற்று சுற்றினாலே திரும்பிடும், அதிகமாக தேவைப்படாது. இப்போ இது நேரம் இருக்காது, அதாவது ரைட் டேன் போகாது, ரைட் டேன் விட அதிகமாக திரும்பிது. அப்போ இந்த மாதிரி இடத்துல ரெண்டு சுற்று காணும், மூணு சுற்று தேவைப்படும். அப்போ வளைவை பொறுத்தும் சுற்று நிச்சயம் மாறும். முதல்ல நினச்சோம்னா வளைவு நம்ம எந்த இடத்துல திரும்பணுமோ திரும்பக்கூடிய இடத்தை பொறுத்து மாறும்னு சொல்லிங்க. ரெண்டாவது என்ன சொன்னால் வளைவை பொறுத்து மாறும். மூணாவது பாயிண்ட் ஒன்று இருக்குது, என்னது, வாகன தயாரிப்பை பொறுத்து, அதாவது காரு பஸ்ஸு, லைட் வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். காரு பஸ்ஸு அப்படி இல்லைன்னா பவர் ஸ்டீரிங், ஆன்வர்ட் ஸ்டீரிங். இப்போ ஆன்வர்ட் ஸ்டீரிங்லாம் கிடையாது, இப்போ எல்லா வண்டியுமே பவர் ஸ்டீரிங் தான். இருந்தாலும் அந்த சாதா ஸ்டீரிங் வண்டினா சுற்று வந்து அதிகமாக தேவைப்படும், பவர் ஸ்டீரிங்கு சுற்று குறைவாக தேவைப்படும், அதே மாதிரி ஞாபகம். அப்போ இந்த சராசரிக்குள்ள விளக்கம் இந்த மூணு பாயிண்ட் தான், இதை ஞாபகம். திரும்பக்கூடிய இடம், திருப்பம், வாகன தயாரிப்பு, இதை பொறுத்து இந்த சுத்தான நிச்சயம் கூடும் குறையும். சரி, இப்போ ரைட்டில் ரெண்டு சுற்று, லெஃப்ட்டில் மூணு சுற்று இருக்கும், அது ஏன் பார்ப்போமா, அதுக்குள்ளே வளர்க்கணும் பாருங்கள். இப்போ இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு, இதில் லெஃப்ட் சேனல், மிடில் சேனல், ரைட் சேனல், லெஃப்ட் சேனல், மிடில் சேனல், ரைட் சேனல், மூணு சேனல் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரைட்டில் ஃபஸ்ட்டு திரும்ப போகிறோம். ரைட்டுக்கு எத்தனை சுற்று, ரைட்டுக்கு எத்தனை சுற்று, ரெண்டு சுற்று இல்லையா. பாருங்கள் இந்த இடத்துல சுற்றும் போது ரெண்டு சுற்று சரியாக இருந்தால் கரெக்டாக அந்த லெஃப்ட் ஓரமாக ரைட் வலது பக்கம் திரும்பினோடனே லெஃப்ட் ஓரமாக அந்த லெஃப்ட் சேனல்கிட்ட போயிடும் ரைட்டு திரும்பும்போது. அதே ரெண்டு இல்லாமல் மூணாவது சுற்றணும் வைங்கண்ணா அந்த ஓரமாக போகாமல் நடு ரோட்டுக்கு வரையில் நடு ரோட்டையும் தாண்டி போகும். அப்போ அப்படி போகும்போது அது எழுது, அது தவறு. அந்த தவறுக்கு பேர் எழுது ஓவர் ஸ்டீரிங். அப்போ வண்டி வலது பக்கம் திரும்ப இருந்தால் ஓவர் ஸ்டீரிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வலது பக்கம் சுற்றி அப்படி இடது பக்கத்தோடு சுற்று குறைவு இல்லையா, வலது பக்கத்துக்கு ரெண்டு சுற்று தான், இடது பக்கத்துக்கு மூணு சுற்று. அப்போ சுற்று குறைவு, இந்த இடத்துல அதிகமாக சுற்றினா வலது பக்கத்துக்கு அதிகமாக சுற்றினாலும் ஓவர் ஸ்டீரிங்கிற மிஸ்டேக்கு வரும். அதே மாதிரி தான் இடது பக்கம், இடது பக்கம் வந்து இடது பக்கத்துலேயே லெஃப்ட் சேனல் வந்துடும். அப்போ அதிகமாக மூணு சுற்று சுற்றினா தான் இடது பக்கம் வரும். குறைவாக சுற்றுலாவும் அண்டர் ஸ்டீரிங், நடு ரோட்டு போகல, நடு ரோட்டை தாண்டி போகும். லெஃப்ட் ஹேண்ட் திரும்பும்போது அண்டர் ஸ்டீரிங்கிற மிஸ்டேக் வரும், ரைட் ஹேண்ட் திரும்பும்போது ஓவர் ஸ்டீரிங்கிற மிஸ்டேக் வரும். இந்த ரெண்டு மிஸ்டேக்கும் வராமல் பார்த்துக்கணும். மொத்தத்தில் நமக்கு இப்போ டேனிங்கில் ரெண்டு நம்பரை வச்சு நம்ம இவ்வளோ வேலை கருக்க பார்த்துக்குங்க. அப்போ இப்போ கவனிச்சிங்க, நல்லா கவனிச்சிங்க. ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று முதல் வச்சுனா எட்டு நாலு ஏழு அஞ்சு, இதில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா நேரம் போகும்போது ஒம்பது மூணு அல்லது பத்து ரெண்டு, இதை கவனிச்சுக்கோங்க. திரும்பும்போது அதாவது சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங்னா வலது கையாக இருந்தால் ஒன்றாம் நம்பர், இடது கையாக இருந்தால் பதினொன்றாம் நம்பர், ஓகேங்களா. திரும்பும்போது வலது பக்கத்தில் இருந்தால் வலது கையை பன்னெண்டில் வைக்கணும், இடது கையை ஆறில் வைக்கணும். அரை சுற்றில் ஒரு சுற்றி இருக்கும், அப்போ ஒரு சுற்றி சுற்றியாச்சு. இந்த கை இங்கே கிராஸ் ஆகக்கூடாது, இந்த கை முன்னாடி இடது கைக்கு முன்னாடி வலது கை வச்சு அடுத்த சுற்றி சுற்றணும். இப்போ ரெண்டு சுற்றி இருக்கோம், ரெண்டு சுற்றி திரும்ப எடுத்துணும். அதே மாதிரி இந்த கை கிராஸ் ஆகக்கூடாது பார்த்துக்கோங்க. அடுத்ததில் இடது பக்கம் திரும்பணும் நீங்கள், அப்போ இடது கை மேலே வைக்கணும், வலது கை கீழே வைக்கணும். இல்லை மூணு சுற்று வரும், ஒன்று ரெண்டு மூணு, திரும்ப எடுக்கணும், அது மூணு சுற்றி எடுத்துணும். ஒன்று ரெண்டு, கடைசி சுற்று ரோடு லெவல் பார்த்துக்கிட்டே மெதுவாக எடுக்கணும், வேகமாக எடுக்கக்கூடாது.
இப்போ ரெண்டு சுற்று சுற்றுலாம் ஒரு சுத்த வேகமடுத்தலாம் ஒரு சுத்த மெதுவாடுக்கணும். மூணு சுற்று சுற்றுலாம் ரெண்டு சுத்த வேகமடுத்தலாம் ஒரு சுத்த மெதுவாடுக்கணும். அந்த கடைசி சுற்றுலாம் நம்ம ரோடு லெவல் பார்க்கறதுக்காக ஸ்லோவாக சுற்றுறோம் அப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கள் ஸ்டீரிங் வந்து அதாவது வெளியே தெரியக்கூடிய கண்ட்ரோல் ஒரே கண்ட்ரோல் ஸ்டீரிங் தான். வெளியே நமக்கு வெளியேருந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய ஒரே கண்ட்ரோல் வந்து ஸ்டீரிங் தான். இந்த ஸ்டைலாக பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும், வண்டி நல்லா நீட்டாக போகும். இதில் சைக்கிள் கேப்பில் கூட நம்ம வண்டி அழகாக கொண்டு போகலாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம முக்கியமாக 90% ஓட்டுனது ஸ்டீரிங் ஆஸ்பெக்ட் தான். அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன். அடுத்து ஏற்கனவே வண்டியில் உங்களுக்கு கொடுத்த பற்றி ஒரு வீடியோ போடுதேன், அதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி நல்லா படிச்சுட்டு மெயினாக ஒரு செல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செல்லில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு டைரி கூட வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த டைரி வச்சுட்டிங்கன்னா இப்போ வச்சுட்டிங்கன்னா இது தான் 9-3. இப்போ திரும்பும்போது 12-6 கையை மேலே வைக்கிறோம், இந்த கீழே வைக்கிறது 12-6-1. அடுத்து கீழே உள்ள கையத்துக்கு மேலே இடது பக்கத்து இடது கைக்கு முன்னாடியே வைக்கிறோம், இடது கைத்துக்கு அடுத்து கீழே வைக்கிறோம் 2. திரும்ப எடுக்கும்போது 1. வலது கைக்கு முன்னாடியே தான் இடது கை வைக்கணும், கிராஸ் ஆகக்கூடாது, வச்சுட்டு 2. அப்புறம் ரெண்டு சுற்றி நேரம் வந்தாச்சு 9-3. இடது பக்கமாக இருந்தால் 1-2-3. திரும்பும்போது 1-2-3. 9 கை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைரியோ இல்லை செல்லோ கூட வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன லிங்க் இருந்தால் கூட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டை செட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒரு ஸ்டீரிங் ஆஸ்டிரேட் ஈஸியாக பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டீரிங் ஆஸ்டிரேட்டோ 90% ட்ரைவிங்க்கு முக்கியமானது. ஸ்டைலாகவும் இருக்கும், டேஞ்சரும் இதுதான். இது ரெண்டையும் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரைவிங்கை பற்றி முதல்ல பயம் நல்லா தெரிஞ்சுக்கணும்.